சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை போட்டியிட ஆதரவு கோரி வருகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அதிமுகவின் இபிஎஸ் அணியினர் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து ஆதரவு கோர வந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்னும் முடிவு வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் ஒ பன்னீர்செல்வம் தரப்பும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தது. மேலும் பாரதிய ஜனதா போட்டியிட்டால் ஆதரவு அளிப்போம் என்ற ஒரு கருத்தையும் ஓபிஎஸ் தரப்பினர் கூறியிருந்தனர். இந்த நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அவருடைய ஆதரவை கோரும் பட்சத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகாக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா யாருக்கு எந்த அணிக்கு ஆதரவு அளிக்கப் போகிறது, போட்டியிடப் போகிறதா என்பது குறித்த பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக கருதப்படுகிறது. அதிமுக தற்போது இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் என இரு அணிகளாக பிரிந்து செயல்படக்கூடிய சூழலில் அதிமுகவின் இபிஎஸ் தரப்பினர் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அறிவிக்கக்கூடிய வேட்பாளரே அதிமுகவின் வேட்பாளர் என்று கூறி வருகிறார்கள். இருந்த போதிலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக பாரதிய ஜனதா ஒருவேளை இந்த தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்ற ஒரு கருத்தையும் ஓபிஎஸ் தரப்பினர் கூறியிருக்கிறார்கள். முன்னதாக தேர்தலில் போட்டியிடுவதாக இபிஎஸ் தரப்பினர் அறிவித்திருந்ததை தொடர்ந்து கூட்டணி கட்சியினரை சந்தித்தவர்கள் ஆதரவை திரட்டி வருகிறார்கள். அந்த வகையில் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேசுவதற்காக அதிமுகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், கே பி முனுசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் வந்து இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் ஆதரவை அவர்கள் திரட்டி வருகிறார்கள். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த சந்திப்பிற்கு பிறகாக பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பன போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடுங்கிறது என்னவா இருக்கும்னு நம்ம யூகிக்கலாம். அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட வேண்டும் என்று அந்த முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் தொடர்ந்து வந்து கூட்டணி விவகாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய கட்சி தற்போது ஆலோசித்துதான் முடிவெடுக்கப்படும் என்று நேற்று பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில அதிமுக ஏற்கனவே வந்து இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை வந்து குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களுடன் பேர் ஜாதி திகாசன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்பதற்காக இன்று முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, அதே போல செங்கோட்டையன், அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது ஒரு இடைத்தேர்தல் என்றாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பதால் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு களமாக நீங்க இணைப்பில் இருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இணைகிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கோலாகல சீனிவாசன். இப்போ இபிஎஸ் அணியினர் அண்ணாமலையை சந்தித்து ஆதரவு திரட்டுறதுக்காக அங்க கமலாலயம் போயிருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஏற்கனவே வந்து பாஜக போட்டியிட்டு ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பையும் இந்த இடைத்தேர்தலுடைய இந்த முகூர்த்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது
ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ட்விஸ்டை உருவாக்கி இருக்கிறார். ஆனா ஓபிஎஸ் என்ன கெப்பாசிட்டியில அந்த ட்விஸ்டை உருவாக்கி இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா செப்டம்பர் 2 வந்த சென்னை உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின்படி இடைக்கால பொதுச் செயலாளர் என்பவர் சட்டத்தின் பார்வையில் எடப்பாடி பழனிசாமி தான். அது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு மாத்தி சொன்னா உண்டு, ஆனா சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு அந்த தீர்ப்பு சொல்லும்னு நமக்கு தெரியாது. சோ இன்னைக்கு அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதனால்தான் சென்னை ஹைகோர்ட்டு வந்து அந்த அதிமுக தலைமை அகத்தினுடைய சாவியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு கூட அந்த தலைவர்கள் ஏடிஎம்கே லீடர்ஸ் அந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாங்க. அந்த இடத்துக்கு கூட ஓபிஎஸ் நுழையவே முடியாது. சோ ஓபிஎஸ் பர்சனல் கெப்பாசிட்டி அவர் சொல்லியிருக்காங்க. அவருடைய நோக்கம் என்னங்கிறதா ரொம்ப முக்கியம். இங்க என்ன அப்படின்னா, நான் தான் இன்னைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன், சோ ஏ ஃபார்ம்லயும் பி ஃபார்ம்லயும் நான் கையெழுத்து போடுவேன் அப்படிங்க எடப்பாடியும் ஒரு கேண்டிடேட் இருந்தா அப்ப யாருக்கு இரட்டை இலை சின்னம் அப்படின்னு வரும். சோ இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஒரு உத்தியாக கேட்கிறார் ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒண்ணு வைக்கிறார் ஓபிஎஸ், என்னன்னா பிஜேபி போட்டியிட்டால் நான் நிறுத்த மாட்டேன். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அதாவது ஒண்ணு இரட்டை இலை சின்னத்தை முடக்கும், இல்லாட்டி பிஜேபிக்கு நீங்க வந்து அந்த சீட்டை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லுகிறாரா? அது பிஜேபி சார்பில் இவர் குரல் எழுப்புகிறாரா, இல்லாட்டி பிஜேபியை ஓபிஎஸ் கோர்த்து விடுகிறாரா? இந்த விதமான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இப்போ இது தொடர்பாக தான் இங்க இப்ப அண்ணாமலைகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா ஜென்ரலா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு விட்டு கொடுக்குற டைப்பு கிடையாது. அவர் வந்து ஏற்கனவே அது வந்து விட்டு கொடுத்தது யுவராஜாவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தான். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை வந்து அதிமுகவுக்கு விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு எடப்பாடியை சந்தித்த பிறகு, எடப்பாடி ஆதரவு தலைவர்களை எல்லாம் சந்தித்த பிறகு ஜி கே வாசன் சொல்லிவிட்டார். அப்படிங்கிறப்போ இனி ஏடிஎம்கே கேண்டிடேட்டை தான் அவங்க நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நிறுத்தப்படுகிற அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தர வேண்டும்னு சொல்லி அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு பிஜேபி நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு, இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ரைட், இப்போ பிஜேபி நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னாலும் நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் எடுத்த அந்த ட்விஸ்ட்ல இப்போ அண்ணாமலை வந்து நேரடியாக கிளம்பிறங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தா அது இபிஎஸ் எதிரான ஒரு நிலைப்பாடா தானே மாறும்? இல்ல, நீங்க அதுல ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இப்போ அண்ணாமலை வந்து நான் கிளம்பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, பிஜேபி கிளம்புறீங்கனால ஓகே, அப்படி இல்லைன்னு நான் நிறுத்தி வேண்டியிருக்காரு. இப்போ பிஜேபி கேண்டிடேட் அண்ணாமலை இருக்கலாம், எக்ஸ்ஆர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அதை சரின்னு சொல்லிட்டார். இப்ப ஓபிஎஸ் சொன்னதை எடப்பாடி கேட்டு விட்டார்ன்னு ஆகும். சோ ஓபிஎஸ் சொன்னதுக்கு எடப்பாடி பணிந்து விட்டார்ல வரும், அதை எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார்ல. ஏன்னா மொத்த கட்சியினுடைய ஒரு 95% நிர்வாகிகள் தனக்கு சப்போர்ட்டா இருக்கிறப்போ வெறும் ஒரு 4-5 பேர் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஓபிஎஸ் சொல்றதை அவர் எப்படி கேட்பாரு? அதுக்கு இணங்கின மாதிரில ஆகும். அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு பிக்சர் வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பிஸ்ட் இருக்கு, இப்ப எடப்பாடி பழனிசாமி விடக்கூடியா, நான் எங்க கேண்டிடேட்டை தான் நிறுத்துவேன்னு சொல்லி பிஜேபி இல்ல எங்க கேண்டிடேட் தான் வரணும்னு சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு வைங்க, அப்போ இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலேயே இந்த தேர்தலை ஒட்டியே குழவு ஏற்பட்டு விடலாம். அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். என்ன செல்வாக்கு உண்டு? அவருடைய சொந்த தேனி மாவட்டத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது. ஓபிஎஸ் நம்பி அவர் கூட்டணி வைக்க முடியுமா? எடப்பாடியை நம்பி கூட்டணி வச்சிடலாம், ஓபிஎஸ் நம்பி என்ன கூட்டணி வைப்பீங்க? அவருக்கு பின்னால் சில தனிநபர்கள் தான் இருக்காங்க, கட்சி கிடையாது. கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆதரவே இல்லாதவர் ஓபிஎஸ், அவரை நம்பி போக முடியுமா? அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டா ஒருவேளை பிஜேபி ஒரு நல்ல கூட்டணி கூட இழக்க வேண்டியிருக்கலாம். இல்ல, நிறைய கோணத்துல யோசிக்க வேண்டி இருக்கு. நிச்சயமாக இந்த எல்லா கோணத்திலயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அணுகுமா, பிஜேபியும் அந்த கூட்டணி தர்மத்தை வந்து எப்படி கையாள போகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த சந்திப்பிற்கு பிறகாக நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க முடியும் நினைக்கிறேன். இதுல இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீவாஸ்.
ஈரோடு.